பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய ஐந்தும் ஒரு சேர வளர வேண்டுமென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் மாநில திட்டக்குழு ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் குழுவின் செயல்பாடுகள், புதிய கொள்கைகள், புத்தாக்க திட்டங்கள், மாநில சமச்சீர் நிதி வளர்ச்சி திட்டங்கள், இது தொடர்பான துறை வாரியான ஆய்வுகள், கள ஆய்வுகள் மற்றும் அரசு துறை செயலாக்க ஆலோசனைகள் பற்றி விளக்கினார். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர், தொழில் உருவாக்கம் என்பது நிதி உருவாக்கமாகவும் வேலைவாய்ப்பு பெருக்கமாகவும் மாற வேண்டும் என்று தெரிவித்தார். கிராமப்புற மேம்பாடு குறித்து மாநில திட்ட குழுவினர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநிலத்தின் வளர்ச்சி என்பது சமூகத்தின் வளர்ச்சியாக, வாழ்க்கை வளர்ச்சியாக, சிந்தனை வளர்ச்சியாக, பண்பாட்டு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். திட்டங்களை உருவாக்குவதற்கும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்குமான கால இடைவெளியை குறைக்க வேண்டும் என்றும், அனாவசிய செலவுகளை குறைப்பதற்கு ஆலோசனைகள் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். நிதி திரட்டுதல் என்பது குறிப்பாக வரி வசூல், பத்திரப்பதிவு, ஆயத்தீர்வை ஆகியவற்றின் மூலம் மட்டுமே வருவதாகவும், சுற்றுலா, சிறு குறு தொழில்கள், கைவினைப் பொருட்கள், கைத்தறி போன்ற துறைகளின் மூலமாகவும் வருமானம் ஈட்டுவதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அது நமக்கு பெருமை தருது. வளர்ச்சி திட்டங்களையும் சமூக சீர்திருத்தத்தை நினைச்சால நம் மாநிலம் அடைஞ்ச மாபெரும் பலன் அது. குறிப்பா மனித வளர்ச்சி, வாழ்க்கை தரம், மனித வாழ்க்கையினுடைய ஆயுள், கல்வி கற்றல், குழந்தைகள் வளர்ப்பு, வறுமை, மக்கள் நல்வாழ்வு, மனித உரிமைகள், சமூக நீதி, விளிம்பு நிலை மக்கள், இப்படி அனைத்து தரப்புகளிலும் நாம் மேம்பட்டவர்களாக மாறணும். இத்தகைய குறியீடுகளை தமிழ்நாட்டை மேம்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை இறங்குவதற்கு அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கான வழிகாட்டு நெறிமுறை வகுத்து நீங்க அரசுக்கு வழங்கணும்.